ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பிகினர்ஸ் கைட் தான் கைஸ். ஸோ அது ட்ரெஷர் ஹண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட்டோ சேலஞ்சோ என்னமோ வச்சுக்கோங்க, ஆனால் அது பண்ணிங்கன்னா வந்து 250,000 டாலர்ஸ் வருமா. ஸோ வந்து 250K டாலர்ஸாக தான். ஸோ இது ஏன் பிகினர்ஸ் கைடுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ தான் ஜிடி ஆன்லைன் ஆட வரீங்க. ஸோ அது பிகினராக வந்தீங்கன்னா வந்து இந்த 250,000 டாலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்ரெஷர் ஹண்ட் எப்படி பண்ணலாம், இந்த இது ஒரு டீட்டெயில்டு கைட் தான் கைஸ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ட்ரெஷர் ஹண்ட் கைட்டுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ இந்த ட்ரெஷர் ஹண்ட் கைடு எப்போ வரும், எங்கே போய் பண்ணணும்னு கேள்வி கேட்டிங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு செஷன் போய்க்கோங்க கைஸ். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் செஷனோ இல்லை நார்மல் ஆன்லைன் பப்ளிக் செஷனோ ஏதோ ஒரு செஷனில் இருங்க. செஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ரூம் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஒரு இமெயில் வருமா ட்ரெஷர் ஹண்ட் பண்ண. ஸோ அது எனக்கு இன்னும் வரலை. ஸோ வெயிட் பண்ணுவோமா? காய்ஸ் ஒரு வரியாக வந்து வந்துச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி அது பேர் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேண்டர் லிண்டே அட் ஐஃபைன் டாட் காம் ஒரு இமெயில் வந்தால் ட்ரெஷர் ஹண்ட்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு போட் மாதிரி இருக்கா, இந்த லொக்கேஷனுக்கு போனோம் காய்ஸ். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் வந்து ஒரு பெருசாக ரவுண்டு போட்டு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் இதே ஃபிக்ஸ்ட் லொக்கேஷன் இருக்காது கண்டிப்பாக. 20 different ரேண்டம் லொக்கேஷன்ஸ் இருக்காங்க கைஸ் இந்த ட்ரெஷர் ஹண்ட்டில். இந்த 20 different ரேண்டம் லொக்கேஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், ஒரு பேப்பர் நோட்டு மாதிரி இருக்கும், அதில் 3 க்ளூ கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் நோட்டு ஒரு லொக்கேஷன்லையும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு நோட் மாதிரி இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருமா கைஸ், பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கும் நோட்டு. ஸோ எங்கன்னு தேடலாமா? இந்த சாண்டி ஷோஸில் வந்து ஒரு லொக்கேஷன் போட்டுருவாங்க கைஸ். ஸோ அந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி 20 different லொக்கேஷன்ஸ்க்கும் எங்கெங்கே இருக்குன்னு நான் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் கைஸ், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஒரு போட்டு இருக்கிற மாதிரி போட்டான், உடஞ்சி போன போட்டு. ஸோ என்ன நினைக்கிறேன், ஒரு மாதிரி சவுண்டு கேட்குறா. ஸோ இந்த மாதிரி பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் கைஸ் உங்களுக்கும். அந்த பேப்பர் நோட்டை, பேப்பர் நோட்டு கிட்ட போகும்போது அந்த பேப்பர் நோட் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஒன்று இருக்குது. இ டு இன்வெஸ்டிகேட் க்ளூ ப்ரெஷர் டூ ஆர் ஃபேமிலி அப்பார்ட், இட் ஐன்ட் ஹியர் நோ மோர், ஐ மூவ்டு, யூ ஃபக்கர்ஸ் வில் நெவர் ஃபைண்ட் இட் அப்படின்னு போட்டிருக்கு. இ டு எக்ஸிட் எக்ஸிட் ஆ ட்ரெஷர் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்வெஸ்டிகேட் ஆல் க்ளூஸ் டு ஃபைண்ட் அ ட்ரெஷர். நல்ல வேலை, அப்ரெஷர் தண்ணிக்குள்ளே கோயிலில் ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரேண்டம் லொக்கேஷன் சொன்னால. ஸோ இந்த 3 க்ளூஸை வந்து கண்டுபிடிக்கணும், அது ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் தான் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு க்ளூ இருக்குது, அந்த க்ளூக்கு போய் ஃபைண்ட் பண்ணலாமா? நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது தான் ரேண்டம் லொக்கேஷன், மற்றது எல்லாமே ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் தான். இப்போ வந்து இந்த சின்னதாக ஒரு ஏரியாவில் சர்ச் ஃபார் த ஹிடன் ட்ரெஷர். கிடச்சிருச்சு, ஈட்டு இன்வெஸ்டிகேட் க்ளூ. ஒரு க்ளூ கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஸோ திருப்பியும் செகண்ட் க்ளூ போயிடலாமா? செகண்ட் க்ளூ பக்கத்தில் இருக்கா, இங்கே ஒன் பக்கத்தில் இருக்கா, அதுக்கு போயிடலாம். இப்போ வந்து இந்த ட்ரெஷர் ஹண்ட் முடிக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட தான் ஆகும். ஸோ வந்து அதனால் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான வெஹிக்கிள் வச்சுக்கோங்க, பறக்கிற வெஹிக்கிள் மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரெஷர் யூஸ் பண்ணுறேன்.
ஒரு செகண்ட் க்ளூ கிட்ட வந்தாச்சு. மணி அடிக்கிறது எங்கன்னு தெரியல. தெரிஞ்சு இங்கேயே ஒன்று இருக்கு, நீங்கள் இங்கேயே சுட்டிட்டு இருந்தேன். ஸோ இ டு இன்வெஸ்டிகேட் ரிவால்வர் காணாமல் போயிருக்கு. ஆ ஓ, இப்போ மூணாவது க்ளூ, அதாவது லாஸ்ட் க்ளூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு, சர்ச் பண்ணிடுவோமா? ரெண்டு க்ளூ தான் கைஸ், கொஞ்சம் செட்டு கிடக்கலாம். மூணு க்ளூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மூணு க்ளூ கண்டுபிடிச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுங்க ஃபஸ்ட் அப்ரஸ் அதை எடுத்து தான் தண்ணியெலாம் மாட்டிக்கிச்சு. இதுக்குமா ஜிடிஏவே சொல்லிட்டான். ஸோ ஃபைனல் லொக்கேஷன் ஆஃப் த ட்ரெஷர் ஹேஸ் பீன் ரிவீல்டு, கோ டேர் டு அன்லாக் த செஸ்ட் அண்ட் கலெக்ட் ரிவார்ட். ஸோ அதே தான் கைஸ், மூணு க்ளூஸ் கண்டுபிடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டு ஒரு ட்ரெஷர் வந்துருக்கும். இப்போ இங்கே இருக்குது எனக்கு, உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம், என்னால் மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வந்து ஒன்று கிடைக்கும், அதை அங்கே போய் தான் சொல்லுவேன். இது சீக்ரெட் கைஸ், சீக்ரெட்லாம் இல்லை, அங்கே போய் ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ட்ரெஷர் கிட்ட வந்தாச்சு. பாக்ஸ் எங்கே, பாக்ஸ் எங்கே? ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த ரிவால்வர் தான் கைஸ், இது பேர் ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 டபுள் ஆக்ஷன் ரிவால்வர் தான். எனக்கு கிளிச் ஆயிடுச்சு, கிளிச் ஆனதுனால ஆள் தெரியல. இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆள் தெரியவான். ஓகே, ஸோ இந்த டபுள் ஆக்ஷன் ரிவால்வர் இது இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அரியோ மேலே ராக்ஷத அவனே போட்டான். ஸோ 50 ஹெட்ஷாட்ஸ் அடிக்கணும் கைஸ் கரெக்டாக. 50 ஹெச்ஆர்ஸ் அடித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ரிவார்டு கிடச்சிடும். என்ன ரிவார்டு பார்த்தீங்கன்னா $250,000. ஒரு ஹெச்ஆர்ட் ஆச்சு. சேலஞ்ச் கம்ப்ளீட்டட், மேலே பார்த்தீங்களா கைஸ் போனஸ் $250,000. ஸோ இது ஒரு ஈஸியான ஈவெண்ட், இதை முடிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கைட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஜிடிஏ ஆன்லைன் வந்து கொஞ்சம் அலசிய ஆதாயிடும், கொஞ்சம் சீரியஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஒரு 5 ஹைஸ்ட் இருக்குது கைஸ், அபார்ட்மெண்ட் ஹைஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அது ஒரு சீரியஸ் மாதிரி போட்டிருக்கோம். டே லிஸ்ட்டை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி விட்றேன், அதே கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ திஸ் இஸ் ஃபைனலி சைனிங் ஆஃப் வித் யாஷிக் ஆஃப். குட் பை.